அதிமுக வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு ஒரு புராணம் நடக்கும்போது அதிமுகவே யாருக்கு சொந்தம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சேர்னிங் நடக்குது, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த தேர்தலில் அதிமுக நின்று இருக்கலாம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி இது எதுவும் நாடாளுமன்றத்துக்கு அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்பதை கூட மறந்து முழுக்க முழுக்க திமுக அரசைத்தான் அவர் குறை சொன்னார். ஆனா இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் என்பது அடுத்த எம்எல்ஏவை சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க 10 ஆண்டு காலம் பாஜகவை ஆதரித்ததையே மறைத்து நாங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்க. இப்ப அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில இல்லாததன் மூலம் அவருடைய தலைமையே இன்றைக்கு கேள்விக்குறியாக கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அம்மா நான் மறுபடியும் ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து பொதுக்குழுவையே எப்படி நடத்துனீங்க, எப்படி அவர் என்ன சொன்னாருன்னா பொதுக்குழுவையே விலைக்கு வாங்கிட்டார் உறுப்பினர்கள்லாம் சொன்னீங்க. இப்ப நீங்க விக்கிரவாண்டியில நின்று இருந்தீங்கன்னா அது வந்து நீங்க திமுக அரசை விமர்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நீ என்ன சொல்றீங்க, தேர்தல் ஆணையம் சரியில்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு. தேர்தல் ஆணையமே பாஜக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. நீங்க அப்ப வந்து திமுக ஒன்றும் திமுக தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் கூட கிடையாது இது. எனவே இன்னைக்கு அதிமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா கடந்த 10 ஆண்டு காலம் பாஜக கண்ட்ரோல்ல இருந்தது. இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கட்சிக்குள்ளேயே கடுமையான குழப்பம், அதிருப்தி. நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்கள்ல ரெட்டையிலேயே இருந்தாலும் கூட இதே ஒரு தேர்தலில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க, ஏன்னா சின்ன மாறி போச்சு அப்படின்னு சொல்லியும் கூட மக்கள் ஓட்டு போட்ட காலம் ஒன்று இருந்தது. ரெட்டலை உங்ககிட்ட தான் இருக்கு, கட்சி உங்ககிட்ட தான் இருக்கு, பொதுக்குழு உங்ககிட்ட தான் இருக்கு, ஆனால் நீங்க ஏன் தேர்தலில் போட்டியிடலை என்பது தான் உங்களுடைய தலைமையை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அதை ஒட்டித்தான் பலரும் நாங்கள் தான் அதிமுக என்கிற குரல் மிந்தி வந்து ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவியோ சசிகலாவோ சொல்லும் பொழுது அது எடுபடலை. ஆனால் நீங்க விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்த பிறகு அதிமுக இவர் கையில தான் இருக்கா என்கிற கேள்வியை தான் அவங்க எல்லாம் எழுப்புறாங்க. எனக்கு என்ன படுதுன்னு சொன்னா இந்த சண்டை பாஜகவுக்கு சாதகமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான். அதிமுக என்கிற கட்சியையே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தது பாஜக தான். இதே தரும யுத்தத்தை துவக்கி வைத்தது பாஜக தான். அவங்களை பிரிச்சு விட்டதும் அவங்க தான், சேர்த்து விட்டதும் அவங்க தான், சின்னத்தை பறிச்சதும் அவங்க தான், கொடுத்ததும் அவங்க தான். நீங்க தமிழ்நாட்டில் இந்த கட்சி நிலைக்கணும்னு சொன்னா அது பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுப்பதன் மூலம் தான் அதிமுக தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆனா இவங்க யாருமே ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ ஒரு பாஜக எதிர்ப்பு நிலை எடுக்கலை. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அவர்களே கூட எடுக்கலை. உங்கள் கட்சியை நீங்கள் தக்க வைக்கணும்னா கூட நீங்கள் ஒரு பாஜகவை எந்த அளவுக்கு பார்க்குறீங்கிறத பொறுத்து தான், ஒன்றிய அரசை எப்படி எதுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதிமுகவினுடைய யார் கையில் இருக்கும் என்கிற அந்த திசை வழி தீர்மானிக்கப்படும் நான் நினைக்கிறேன்.